மரீச்சி கலா அத்ரி நமஸ்காரம். அடியன் ராமானுஜதாசன். இன்னைக்கு நான் வந்து சுவாமி வேதாந்த தேசிகர் எழுதின ஸ்ரீ பரமார்த்த ஸ்துதிகி சொல்ல போறேன். அதோட க்ஷேத்திர மகாத்மியமையும் சொல்லுவேன். எப்பயுமே ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பெருமாளை சேவிச்சுட்டு தான் ஆரம்பிக்கணும். நான் பெருமாள் தாயர் மேல ஒரு ஸ்லோகம் சொல்ல போறேன். பித்ருத்வமன்யேஷ்வ விசார்ய தூர்ணம் ஸ்தம்பே அவதாரஸ்தமனன்ய லப்யம் லக்ஷ்மி நிருசிம்மம் சரணம் பிரபத்யே. இப்போ நான் சுவாமி வேதாந்த தேசிகர் மேல ஸ்லோகம் சொல்ல போறேன். இதை அவரோட திருக்குமாரரான குமார வரதாச்சாரியார் அவர் மேல எழுதினது. ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சந்நிதத்தாம் சதாகிருதி. இப்போ என்னோட ஆச்சாரியனான 46 பட்ட மழகிய சிங்கர் மேலே தனியன் சொல்ல போகிறேன். வேதாந்த தேசிக யதீந்திர கட்டாட்ச லப்த த்ரையந்த சாரமனவத்ய குணம்புதாக்ரியம் நாராயணாத்யயதி தூர்ய கிருபாபிஷேகம் ஸ்ரீரங்கநாதயதி சேகரமாஸ்ரயாமஹ. ஸ்ரீ பரமார்த்த ஸ்துதி பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதோட கனெக்டிவ் ஸ்டோரிஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸ்ரீ பரமார்த்த ஸ்துதிய சுவாமி வேதாந்த தேசிகர் திருப்புட்குழியில் விஜயராகவ பெருமாள் மேலே எழுதினார். திருப்புட்குழியோட மீனிங் என்னன்னா திரு ப்ளஸ் புல் ப்ளஸ் குழி. திருனா பெருமாள் சம்மந்தப்பட்ட என்ன வந்தாலும் அது ப்ரிஃபிக்ஸ். எக்ஸாம்பிள் திருமண் திருத்துழாய் திருவடி திருவரங்கம் திருப்புட்குழி. புல் அப்படின்னா ஜட்டாயு. புல்னா பறவை, இந்த இடத்துல அது ஜட்டாயு. குழி அப்படின்னா பிட். திருப்புட்குழிக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இங்கே தான் பெருமாளான ஸ்ரீ ராமரே ஜட்டாயுக்கு ஃபைனல் ரைட்ஸ் பண்ணி வச்சார். ஃபைனல் ரைட்ஸ்னால் என்னதுன்னா ஒரு சோல் பாடி விட்டு வெளில போன உடனே அந்த பாடியை வந்து தகனம் பண்ணிவிடுவார், பர்ன் பண்ணிவிடுவார். இப்போ நீங்கள் நினச்சிட்டுருப்பேன் எதுக்கு நான் வந்து இல்லை எதுக்கு ராமர் ஜட்டாயுக்கு இந்த தகனம் பண்ணி வச்சார், ஏன் ஜட்டாயுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. இப்போ நான் அதுக்கு ஆன்சர் சொல்கிறேன். யார் இந்த ஜட்டாயு, எதுக்கு பெருமாளான ஸ்ரீ ராமரே அவருக்கு ஃபைனல் ரைட்ஸ் பண்ணி வச்சார், இப்போ நம்ம பார்க்கலாம். பெருமாள் நாலு வேதத்தை கிரியேட் பண்ணார். ரிக், யஜுர், சாம, அதர்வன. வேதத்தை மட்டும் கிரியேட் பண்ணால் போதுமா? போதாது. அதை சொல்லித்தர யாரையாவது கிரியேட் பண்ணணும். அதனால பிரம்மா அவருடைய 10 பாடி பார்ட்ஸ்லேருந்து 10 ரிஷி உருவாக்கினர். அதை சங்கல்பமாக உருவாக்கினர். மரீச்சி, அத்ரி, அங்கிரஸ், புலஸ்தியர், புலஹர், கிரது, பிருகு, வசிஷ்டர், தக்ஷர், நாரதர். பிரம்மாவுக்கு ஃபஸ்ட்டு பையன் ஸ்வாயம்புவ மனு. மனு தான் ரூட் வேர்டு ஃபார் மனுஷ்யா, மாணவா. இன்ஃபேக்ட் இந்த மனுங்கிற ரூட் வேர்ட்லேருந்து தான் இங்கிலீஷ்லே மேனுங்கிற வேர்ட் வந்தது. இப்போ ஸ்வாயம்புவ மனுவுக்கு 5 சில்ட்ரன், 2 சன்ஸ், 3 டாட்டர்ஸ். இப்போ 2 சன்ஸோட பேர் பார்க்கலாம். பிரியவ்ரதன், உத்தானபாதன். இப்போ 3 டாட்டர்ஸ் பேர் பார்க்கலாம். தேவஹூதி, ஆஹூதி, பிரசூதி. இப்போது தேவஹூதியை பற்றி பார்க்கலாம். ஸ்வாயம்புவ மனு தேவஹூதியை கர்தம பிரஜாபதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். கர்தம பிரஜாபதிக்கும் தேவஹூதிக்கும் 9 டாட்டர்ஸ் பிறக்கிறான். கலா, அனசூயா, ஷ்ரத்தா, ஹவிர்பு, கதி, கிரியா, கியாதி, அருந்ததி, சாந்தி. இந்த 9 டாட்டர்ஸையும் நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, 10 ரிஷிகள் அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறா. மரீச்சி, கலா, அத்ரி, அனசூயா, அங்கிரஸ், ஷ்ரத்தா, புலஸ்தியர், ஹவிர்பு, புலஹர், கதி, கிரது, கிரியா, பிருகு, கியாதி, அகஸ்த், வசிஷ்டர், அருந்ததி. இன்னும் ஒரு டாட்டர் இருக்கா இல்ல, சாந்தி. ஷ
சாந்தியா அதர்வாங்கற ஒரு ரிஷிக்கு கல்யாணம் பண்ணிட்டார். நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, மரீச்சியும் கலாவும் அவ ரெண்டு பேர் அந்த கப்பலுக்கு பிறந்த குழந்தைதான் கஷ்யப மகரிஷி. கஷ்யப மகரிஷிய நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம ஆஹூதி பத்தி பார்க்கலாம். ஆஹூதிய சுவயம்புவனு ருச்சின்னு ஒரு ரிஷிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். இப்ப நம்ம பிரசூதி பத்தி பார்க்கலாம். பிரசூதி அந்த பத்து ரிஷி பார்த்தோம் இல்லையா, அதுல தக்ஷ பிரஜாபதிய கல்யாணம் பண்ணிக்கிறார். அந்த பிரசூதிக்கும் தக்ஷ பிரஜாபதிக்கும் 66 டாட்டர்ஸ் பிறக்கிறது. அந்த 66 டாட்டர்ஸ்ல 13 டாட்டர்ஸ கஷ்யப மகர்ஷி கல்யாணம் பண்ணி வைக்கிறார். கஷ்யப மகர்ஷி யாரு, நம்ம முதல்ல பார்த்தோம்ல மரீச்சிக்கும் கலாக்கும் பிறந்த குழந்தை அவாதான், அவர் தான் அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டான். கஷ்யப மகர்ஷி ஹி இஸ் லைக் த கிரியேட்டர் ஆஃப் ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் இன் திஸ் ஏர்த். இப்போ அந்த 13 டாட்டர்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதில் அதித்தின்னு ஒரு டாட்டருக்கு தான் இந்திரா பிறந்தது. இந்திரா த டெமைகாட் இந்திரா. இன்னொரு டாட்டர் தித்திக்கு தான் ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிப்பு பிறந்தார். ஹிரண்யகசிப்பு தான் நரசிம்மாவோட எனிமி. கஷ்யப பிரஜாபதிக்கும் வினதாக்கும் ரெண்டு குழந்தைகள் பிறந்தது. அதில் ரெண்டு குழந்தைகளும் வல்ச்சர் ஸ்பீஷீஸ். முதல் குழந்தை பேரு அருணன், ரெண்டாவது குழந்தை பேரு கருடன். அருணன் இஸ் த சாரதி ஆஃப் த சன் காட். எப்படி வந்து அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் பார்த்த சாரதியா இருந்தாரோ, அந்த மாதிரி சன் காடுக்கு அருணன் வந்து சாரதியா இருந்தார். இப்ப கருடன் வந்து நம்ம சம்பிரதாயத்துல கருடாழ்வான்னு சொல்லுவா, இல்ல பெரிய திருவடின்னு கூடுவா. அருணனுக்கு ரெண்டு குழந்தைகள் பிறந்தது. முதல் குழந்தை பேரு சம்பாத்தி, ரெண்டாவது குழந்தை பேரு ஜட்டாயு. சம்பாத்திக்கும் ஜட்டாயுக்கும் ஒரு காம்படிஷன் நடந்தது, யார் ஹையஸ்டா பறக்கிறான் காம்படிஷன். அதுல ஜட்டாயு வந்து சன் கிட்ட ரொம்ப க்ளோஸரா போயிட்டார். சம்பாத்தி வந்து மைண்ட்ல நினைச்சிருந்தார், ஒருவேளை ஜட்டாயு சன்ல போய் ஸ்கார்ச் ஆயிடுவாரோன்னு. அவர் போய் பறந்து ஜட்டாயு மேல விங்ஸ விரிச்சு உட்கார்ந்தார், விரிச்சிட்டார். அதனால அவரோட விங்ஸ் வந்து கீழே ஆஷஸாக விழுந்து ஹி வாஸ் விங்லெஸ் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப். இப்போ ஜட்டாயு யாருன்னு பார்த்துட்டோம். லெட்ஸ் கெட் பேக் டு த திருப்புட்குழி ஸ்டோரி. இந்த திருப்புட்குழி பற்றி சுவாமி ஸ்ரீ உவை உருப்பட்டூர் சௌந்தரராஜ சுவாமி திவ்யதேச வைபவம்ங்கிற புக்கில் ரொம்ப அழகாக சாதிச்சிருக்கார். வாமன புராணத்தில் கிருத்ரபுஷ்கரணி க்ஷேத்ர மகாத்மியம்ங்கிற டைட்டிலில் இந்த கதை வருது. கிருத்ரனா ஜட்டாயு, புஷ்கரணினா பாண்ட், க்ஷேத்ரம்னா பிளேஸ், மகாத்மியம்னா பெருமை. இந்த கதையை தான் பிருகுமுனிவர், நம்ம பத்து முனிவரில் பார்த்தோம்ல பிருகுமுனிவர், அவருக்கும் பரத்வாஜ முனிவருக்கும் கான்வர்சேஷனாக வருது. பரத்வாஜ முனிவர் சொல்கிறார், நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், நான் நிறைய க்ஷேத்திரத்துக்கு போயிருக்கேன், நான் நிறைய இடத்துல தீர்த்தமாடியிருக்கேன், ஆனால் இந்த லௌகிக்க லைஃபுங்கிற ஓஷனில் இந்த மக்கள்லாம் ஸ்விம் பண்ண ரொம்ப தவிக்கிறா, ஏதாவது ஒரு கைடன்ஸ் கொடுங்கோ அப்படின்னு சொல்கிறப்ப பிருகுமுனிவர் எழுந்து சொல்கிறார். இந்த திருப்புட்குழி கதை பற்றி சொல்கிறார். இந்த வாமன புராணத்தில் வாமனமூர்த்தியே இந்த திருப்புட்குழியில் வந்து தவம் செஞ்சதாக இருக்குது. கௌஷிக முனிவரும் இன்னும் நிறைய தேவர்களும் பெருமாளோட பிளெஸிங்ஸ்க்காக இந்த திருப்புட்குழியில் வந்து தவம் செஞ்சதாக இருக்குது. இப்போ பிருகு முனிவர் பரத்வாஜ முனிவருக்கு ரிப்ளை பண்ணுறார். ராமாவதாரத்தில் தசரதருக்கு 4 சன்ஸ், ராமர், லக்ஷ்மணர், பரதர், சத்ருக்னன். கைகேயோட ஸ்டேட்மெண்ட்னால ராமர் கிங்டமை விட்டுட்டு காட்டுக்கு போகிறதா இருந்தது. மாமன்னரும் மென்னோக்கி வைதேயி இன்துணையா இளங்கோவும் வாழும் வெள்ளும் கொண்டு பின் செல்ல. இப்போ போனோடனே இப்போ காட்டுக்கு போனோடனே பரதன் வந்து ராமரோட பாதுகையை எடுத்துன்னு போகிறார். அதுக்கப்புறம் தண்டகாரண்யத்துக்கு போகிறார். இதைத்தான் நாமராமாயணத்தில் அழகாக சாதிச்சிருக்கார். தண்டகா வனகன பாவன ராம், துஷ்ட விராத விநாசன ராம், சரபங்க சுதீக்ஷ்ணார்ச்சித
வர்தித்தராம் கிருத்ராதிப சம்சேவிதராம் பஞ்சவட்டி தட சுஸ்திதராம் சூர்பண கார்த்தி விதாயகராம் கரதூஷண முகசூதகராம் சீதா பிரிய ஹரிணானுகராம் மாரீச்சாதி கிருதாசுகராம் வினஷ்ட சீதான் வேஷகராம் கிருத்ராதிபகதிதாயகராம் மாரீச்சன் மான் மாறி வந்து ஏமாத்தினப்ப ராவணன் ஜட்டாயோட விங்ஸ சிவபெருமான் கொடுத்த கத்தி சிவபெருமான் குத்த வாளால வெட்டி விட்டுட்டார். ஜட்டாயு மேலேந்து கீழே விழமோர்ந்து சீதா சொல்றா, ராவணனை கடத்திட்டு போனான்னு ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் தயவு செஞ்சு சொல்லிடு ஜட்டாயுன்னு சொன்ன உடனே ஓகேன்னு சொல்லி அவர் கீழே விழற. ராமர் வந்து வரமோர்ந்து ஜட்டாயு சொல்றார் ராமர் கிட்ட, ராவணன் தான் சீதாவை கடத்தின் போனான்னு சொல்லிட்டு அவர் உயிர் தியாகம் பண்ணின்றார். இப்போ ராமர் ஜட்டாயுவை தன்னோட ரைட் தொடையில் வச்சு தகனம் பண்ணார். அப்படி பண்ண உடனே அவரோட போவோட கார்னரால் கீழே கீறார். அதுலேருந்து வர தீர்த்தம் தான் ஜட்டாயு தீர்த்தம். அதோட பெருமையெல்லாம் சொல்லும் போது ஜட்டாயு பாதி பரமபதத்துக்கு போகும்போது கேட்டுண்டு அவ்வளோ பவர்ஃபுல்லாது, நீங்களே அர்ச்சாவதார மூர்த்தியாக அங்கே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஓகேன்னு பெருமாள் சொல்லி அங்கே வந்து அர்ச்சாவதார மூர்த்தியாக இருக்கார். இந்த திருப்புட்குழியில் ராமர் விஜயராகவ பெருமாளாகவும் தாயார் மரகதவழி தாயாராகவும் சேவை சாதிக்கிறார். மற்ற எல்லா திவ்ய தேசத்துலேயும் ஸ்ரீதேவி ரைட் சைடில், பூதேவி லெஃப்ட் சைடாக இருக்கும். ஆனால் இந்த திவ்ய தேசத்தில் மட்டும் ஸ்ரீதேவி லெஃப்ட் சைடில், பூதேவி ரைட் சைடில் இருக்கும். இதுக்கு ஒரு கதை இருக்குது. ராமர் ஜட்டாயுவை ரைட் தொடையில் பேர்ன் பண்ணும்போது அந்த சூடு தாங்கிக்காமல் ஸ்ரீதேவி பூதேவி பக்கத்துக்கு போயிடுறா. இப்போ பூதேவி வந்து ஏர்த்து தான், அதனால் ஃபயர் அண்ட் ஸ்ரீதேவியோட இடத்துல வந்து நிற்கிறார். எப்பயுமே கோயிலில் தனி தாயார் சன்னதி கூட ரைட் சைடில் தான் இருக்கும், ஆனால் இந்த கோயிலில் லெஃப்ட் சைடில் இருக்கும். இப்போ நம்ம பரமார்த்த ஸ்துதிக்கு போகலாம். ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சந்நிதத்தாம் சதாஹிருதி. இப்போ நான் முதல்ல சொன்னேன்ல, வேதாந்த சுவாமி வேதாந்த தேசிகரோட திருக்குமாரரான குமார வரதாச்சாரியார் இதை எழுதினார். இப்போ பரமாத்ம சுதிக்கு போகலாம். ஸ்ரீமத் கிருத்ர சரஸ்தீர பாரிஜாத முபாஸ்மஹே யத்ர துங்கைர துங்கைஷ்ச பிரணதைர் கிருஹ்யதே ஃபலம். ஸ்ரீமத் கிருத்ர சரஸ்தீர பாரிஜாத முபாஸ்மஹே யத்ர துங்கைர துங்கைஷ்ச பிரணதைர் கிருஹ்யதே ஃபலம். குருபஸ்வதனன்யசர்வபாவைஹி குணசிந்தௌ கிருத சம்ப்ளவஸ்த்வதீயே ரணபுங்கவ வந்திபாவமிச்சன் அஹமஸ்மி ஏகமனுக்ரஹாஸ்பதம் தே புவனாஶ்ரய பூஷணாஸ்த்ரவர்க்கம் மனசி த்வன்மயதாம் மமாதனோ தூ வபுராஹ புங்கவ த்வதீயம் மகிஷீணாமனிமேஷதர்ஷணீயம் அபிரக்ஷிதும் அக்ரதஸ்திதம் த்வாம் பிரணவே பார்த்தரதே ச பாவயந்தஹ அஹித பிரஷமைஹி அயத் நலப்யைஹி கதயந்த்யாஹ வபுங்கவம் குணஜ்ஞாஹ கமலா நிரபாய தர்ம பத்னி கருணாத்யாஹ ஸ்வயமிருத்விஜோ குணாஸ்தே அவனம் ஷயதாமஹி நமாத்யம் சதர்மஸ்வதனன்யசேவனீயஹ கிருபணா சுதிய கிருபா சஹாயம் சரணம் துவாம் ரணபுங்கவ பிரபன்னாஹ அபவர்கனயாதனன்ய பாவாஹ வரிவஸ்யாரசமேகமாத்ரியந்தே
अवधीर्य चतुर्विधं पुमर्थं भवदर्ते विनियुक्त जीवित सन् लभते भवतः फलानि जन्तु निखिलान् यत्र निदर्शनं जटायुः शरणागत रक्षण व्रतीमां नविहातुं रणपुंगवार्हसि त्वं विदितं भुवने विभीषणो वा यदि वा रावण इत्युदीरितं ते भुजगेन्द्रगरुत्मदादिलभ्यैः त्वदनुज्ञानुभवप्रवाहभेदैः स्वपदे रणपुङ्गव स्वयं मे परिचर्या विभवैः परिष्क्रियेताः विमलाशय वेङ्कटेश जन्मा रमणीया रणपुङ्गव प्रसादात् अनसूयुभिरादरेण भाव्या परमार्थस्तुतिरन्वहं प्रपन्नैः विमलाशय वेङ्कटेश जन्मा रमणीया रणपुङ्गव प्रसादात् अनसूयुभिरादरेण भाव्या परमार्थस्तुतिरन्वहं प्रपन्नैः कवितार्किक सिंहाय कल्याण गुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदांत गुरवे नमः श्रीमते श्री निगमांत महादेशिकाय नमः बाय।